ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜாப்போட ஃபுல் டீடெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிஷில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டுக்கு வரும் ஆர்கனைசேஷன் நேம் ஐபிபிஎஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்ஸ்னல் செலெக்ஷன் இது வந்து டிஎன்பிஎஸ் மாதிரி பேங்கிங் ஜாப்ஸுக்கு உண்டான ஒரு செலெக்ஷன் போர்டு இது இதில் கண்டக்ட் பண்ண போகிற ஒரு எக்ஸாம் குண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ அந்த ரெண்டு டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது இந்த நைன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் போஸ்ட்டும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸில் தான் வந்து போஸ்டிங்ஸ் இருக்க போகுது இவங்க வந்து எக்ஸாம்ஸை கண்டெக்ட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட்டை முடிச்சுட்டு பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்தெந்த பேங்க்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது அந்த ஸ்டேட்டில் இருக்க எந்தெந்த பேங்க்ஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போகுதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் செவன்த்திலிருந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகிருச்சு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஐபிபிஎஸோட வெப்சைட் வழியாக தான் அப்ளை பண்ணணும் அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த வேகன்சி டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு பேங்க்கில் அதாவது ஓஏ அப்புறம் ஆஃபீஸர்ஸ் ஓஏனா ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஓன் இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் போஸ்ட்டும் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்கு டீட்டெயில்டாக இருக்குது ரீஜனல் ரூரல் பேங்க் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வேரியஸ் சிட்டிஸில் வந்து இருக்குது இந்த பக்கம் அந்த ஃபஸ்ட்டு காலமில் பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கோட நேம்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே வந்து பஞ்சாயத் பேங்க்ஸு அப்புறம் வந்து கோ ஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இந்த மாதிரி ரீஜனலும் ரூரல் பேங்க்கு ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் இதில் வந்து ஓஏக்கு த்ரீ செவன்ட்டி செவன் வேக்கன்சீஸும் ஆஃபீஸர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டென் வேக்கன்சீஸ் இருக்குது தமிழ்நாடு கேன்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் வேக்கன்சிஸ்க்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அதில் இருக்க ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது ஐடினால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஏனா வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் லா டிஎம்எம்ஓ அந்த மாதிரி ஏஓ அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குன்ற அந்த லிஸ்ட்டு வந்து டீடைல் தான் இங்கே பண்ணி போட்டிருந்தாங்க ஒவ்வொரு பேங்க்குக்கும் இருக்குது இப்போ தமிழ்நாடு பேங்க்குக்கு டென் திரியா டீட்டெயில்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ அதில் வந்து ஒவ்வொரு பேங்க்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது அந்த டீடைல்ஸ் தமிழ்நாடுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீயில் எதுவுமே கிடையாது அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்திங்கன்னா அது ஒவ்வொரு ஃபீல்டு வைஸாக வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பேச்சலர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அதில் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து நில்லுன்னு போட்டுருக்காங்க ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்று ஸ்கேல் டூ இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கு என்ன டிகிரி அல்லது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு பார்த்திங்கன்னா இது மேனேஜர் டைப் ஆஃப் போஸ்ட் அதுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக மினிமம் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீ டீடைல்ஸ் ஆஃபிசர் ஸ்கேல் ஒன் டூ த்ரீ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேண்டேட்ஸ்க்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸும் எஸ்ச்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பென்ச்மார் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் அதே போல் ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் போஸ்ட் இந்த போஸ்டிங்கெலாம் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு எயிட் ஃபிஃப்டியும் பெஞ்ச் பெஞ்ச்மார் டிசபிலிட்டி எக்ஸசைஸ்மென் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸும் ஆன்லைனில் பே பண்ணணும் செலெக்ஷன் ப்ராசஸ் டீடைல்ஸ் பாருங்கள் ஈஸியாக வந்து ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும் ரவுண்ட் ஒன்று அதில் செலக்ட் ஆகிறீங்க நெட்ஸ்க்கு ரவுண்ட் டூ இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பாருங்கள் ப்ரிமினரி எக்ஸாமினேஷனுக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருந்தினர் இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸ் இருக்குது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அஞ்சு சிட்டியில் மட்டும் இருக்குது சென்னை மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் திருநெல்வேலி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் கீழே வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது இதை நான் இன்னொரு வீடியோவில் தனியாக உங்களுக்கு நான் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இங்கே இருக்குது இதை நம்ம அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன்லையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டு எப்போ வந்து கண்ட்ராக்ட்ரு டவுன்லோட் பண்ணுறது எப்போ வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்போ வரும் அந்த ஃபுல் டீட்டெயில் டென்டிவ் டேட் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இம்பார்ட்டண்ட் லிங்க் செக்ஷனில் இருக்க இந்த சென்டரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டீட்டெயில்டான பிடிஎஃப் வரும் இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிடிஎஃப்லேருந்து எடுத்து போட்டது தான் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து அப்ளை பண்ணுற கேனேட்ஸ் வந்து நல்லா க்ளியராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ டாப்பில் வந்தீங்கன்னா சிஆர்பி ஆர்ஆர்பிஸ் தேர்டீன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் இருக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் டூ த்ரீ அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் இன் ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் ஸோ அதுதான் வந்து ஆர்ஆர்பி ஸோ இதில் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா குரூப் ஏல வரும் ஓஏ பார்த்திங்கன்னா குரூப் பியில் வரும் ஸோ சேலரி வந்து அதுக்கு ஏதாப்பில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஜூன் செவன்லேருந்து ஜூன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிடணும் பேமெண்ட்டும் அந்த சேம் டேட்டுக்குள்ளேயே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருக்கணும் அப்ளிகேஷன் ஃபீ அதுக்கப்புறம் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜூலையில் வந்து உங்களுக்கு டேட் வரும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபியூச்சரில் வரும் அப்புறம் கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெயினிங் டிஇடி அதோட டேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் ஜூலை டு டுவெண்ட்டி செவன் ஜூலை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிமினரி அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் அப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஆகஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ரிசல்ட் எப்போ வரும்னா ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் ஃபஸ்ட் ரவுண்டு அந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்துடும் அதில் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து செகண்ட் ரவுண்டு வந்து அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் அது வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அதுக்கப்புறம் மெயின்ஸோட எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குன்னா செப்டம்பர் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்டோட டிக்ளரேஷன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்துடும் ஸோ அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அதுக்கான கால் லெட்ரு வந்து அக்டோபர் நவம்பரில் இருக்கும் கண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூ ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் நாட் டூ அண்ட் த்ரீ இதுக்கு வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அது வந்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆயிரும் ஓஏக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்காது ஜஸ்ட் வந்து ரெண்டு ரவுண்டு டெஸ்ட்டில் மட்டும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும் ஸோ இங்கே வந்து இந்த பீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டல் செவன்ட்டி சிக்ஸ் பேஜஸ் இருக்குது செவன்ட்டி சிக்ஸ் பேஜஸ்க்கான இன்டெக்ஸ் இங்கே இருக்குது எந்தெந்த பேஜ் நம்பரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்ற அந்த டீடைல்ஸ் ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பேஜ் நம்பர் ஃபோரில் இருக்கும் ஏஜ் லிமிட் அந்த டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல இருக்கும் அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் அந்த டீடைல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கைட்லைன்ஸும் எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து அந்த பேஜ் நம்பர் செவன்டீனில் இருக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் டூ செவன்டீனில் அப்புறம் பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுகிறப்ப கரெக்டான ஆன்சர்ஸ்க்கு ஒரு மார்க் இருக்கும் ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா பெனால்டி மார்க் இருக்கும் தெரியாத கொஷின்க்கு வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் இருக்காது அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி வெப் பேஜ்லேயே பார்த்துடுவோம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே எங்கே இருக்குதுன்னு அப்புறம் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இது வந்து எந்தெந்த கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸ்கெலாம் அலாட் பண்ணுறாங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்புறம் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பேஜஸ்க்கு உண்டானா அந்த நம்பர்ஸ் இருக்குது அந்த பேஜ் டீட்டெயில்ஸ் இருக்குது ஹவு டு அப்ளை வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டியில் இருக்குது இங்கே வந்து அந்த ரூரல் பேங்கோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த பேங்க்கோட நேமு அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அந்த லோக்கல் லாங்குவேஜ் பிரதேசில் இருக்க பேங்க்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் இப்போ தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் சேலத்தில் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது ஸோ தமிழ்நாடு கேண்டியட்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து இந்த பேங்க்கில் தான் இருக்கும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டீட்டெயில்ஸ் இருக்குது ஏஜ் லிமிட் அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் குரூப் பி பார்த்திங்கன்னா ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து மினிமம் எயிட்டீன் டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கணும் அதே போல் இந்த டேட்டுக்கு வந்து எந்த ரெண்டு டேட்டு கடையில் கேண்டிடேட்ஸ் வந்து பிறந்துருக்கணுன்றா அந்த டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது குரூப் ஏ அதில் வந்து ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இது மூணுக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது அப்புறம் வந்து அந்த பர்த் டேட் வந்து எந்த ரெண்டு டேட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸும் இந்த டேபிளில் இருக்குது வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்த ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ கேட்டகரி வைஸாக வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு எஸ்சி எஸ்டி கேண்டேர்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி கேண்டேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸும் பெஞ்ச் வாடிசபிள் டிசேபிள்டு கேண்டேட்ஸ்க்கு ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இயர் இருந்தாலும் உங்களோட ஏஜ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிடிஎஃபில் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இதிலிருந்து தான் எடுத்திருக்கோம் ஸோ அதே டீட்டெயில்ஸ் இங்கேயே இருக்கும் பேஜ் நம்பர் செவன்ட்டி இருந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இல்லை மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கெலாம் அந்த ஜாப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் ஓஏக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது இப்போ ஓஏக்கு வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் உங்களுக்கு இருக்கணும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்று பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ டிகிரியில் வந்து என்னெல்லாம் இருக்கணுன்றா அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பண்டரி வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஐடி மேனேஜ்மெண்ட் லா அந்த மாதிரி வேரியஸ் டிகிரீஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ ஆஃபீஸர் ஸ்கேல் டூ மேனேஜர் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் டூலே ஐடி ஆஃபீஸர்ஸ்க்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸும் சார்டட் அக்கௌண்ட்க்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லா ஆஃபீஸருக்கு வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ சீனியர் மேனேஜர் இதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மேட்சாக தான் பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் இன்டிமேஷன் சார்ஜஸ் ஸோ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ அப்புறம் வந்து ஜென்ரல் கண்டிட்ஸ்க்கு எவ்வளோன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது ரெண்டு போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட சேமான டீடைல்ஸ் தான் ஜென்ரலுக்கு எயிட் ஃபிஃப்ட்டி ருபீஸும் எஸ்டி பெஞ்ச் மாட்டிசபிளிட் கேண்டிடேட்ஸ்க்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்திங்கன்னா இன்டர்வியூ டீடைல்ஸ் இருக்குது இந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஆஃபீஸர்ஸ் அந்த போஸ்டிங் மட்டும் தான் ஓஏக்கு கிடையாது ஸ்கேல் ஒன் டூ அண்ட் த்ரீ இது மூணுக்குமே வந்து இன்டர்வியூ உண்டு மொதல் ரெண்டு ரவுண்ட் கிளியர் பண்ண கேண்டிட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ டீடைல்ஸ் வரும் அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடட்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் மாதிரி இருக்கும் அதுக்கான சென்டர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன்று வந்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் உண்டு அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ எல்லா இன்டர்வியூவ்லையும் க்ளியர் பண்ண ஃபைனல் கிளியர் பண்ண கேண்டிடேடேட்ஸ்க்கு அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதில் எந்த மிஸ்மேஜ் இருக்கக்கூடாது அதில் க்ளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபைனலாக வந்து அலாட்மெண்ட் இருக்கும் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீல ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஜென்ரேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது ஐபிபிஎஸ் வெப்சைட் வலியாக தான் அப்ளை பண்ணணும் அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோர் வந்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் த்ரீல ஆர் இருக்க டு அப்லோட் எதெல்லாம் அப்லோட் பண்ணணும்னா ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் அப்புறம் ஹேண்ட்ரைட் அண்ட் டிக்ளரேஷன் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களோடய ஃபோட்டோகிராஃப் வந்து வெப்கேம் அல்லது மொபைல் ஃபோன் வழியாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களோட சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டம்க்கு வந்து வெப்கேம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க மொபைல் ஃபோனில் வழியாக அப்ளை பண்ணும்போது மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா வழியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ வச்சு பே பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை நோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இந்த அப்ளை நோ பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஐபிபிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட் இது ஜூன் செவன்லேருந்து ஜூன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் வந்து மேலே இருக்குது ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ரெண்டு டைப் ஆஃப் லிங்க் இருக்குது ஓஏக்கு தனியாக ஒரு லிங்க் இருக்குது ஆஃபீஸர்ஸ் ஒன் டூ அண்ட் த்ரீக்கு தனியாக ஒரு லிங்க் இருக்குது ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து இப்போ ஓஏக்கு அப்ளை பண்ணுற டேஸ் வந்து ஃபஸ்ட் லிங்க் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு தனியான ஒரு லிங்க் இருக்குது இங்கே வந்து டாப்பில் எல்லோ கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபீ அதாவது இன்டிமேஷன் சார்ஜஸை பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிரும் உங்களுக்கு இமெயிலும் வந்துடும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் டூ அண்ட் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அதுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கீழே வந்து ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது நம்ம ஆல்ரெடி பிடிஎஃப் பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ரெஸ்ட் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேங்க் ரிலேட்டட் ஜாப்ஸ் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு பெர்மனென்ட் ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்